நீங்களும் நானும் இயேசுவை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அவர் நம்மோடு கூட ஐக்கியப்பட விரும்புகிறார். அந்த ஐக்கியம் என்பது என்ன என்பதை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் விரல எடுங்க, உங்கள் கண்ணை தொடுங்க, கண்ணை தொடுங்கண்ணே, உங்கள் கண்ணை தொடுங்க, கண்ணை தொடுங்கண்ணே. ஒரு ஆளாவது கண்ணை தொட்டுச்சா? எதை தான் தொட்டுச்சு? கண் இமையை தான் தொட்டுச்சு. அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு உன்னை பார்த்துச்சுன்னா ரெண்டும் ஒன்றா தான் பார்க்கும். கண் அப்படி பார்த்துச்சுன்னா பார்த்தா தான் ரெண்டும் ஒன்றா தான் செயல்படும். அந்த இந்த பக்கத்தில் ஓர கண்ணால் பாருங்கள், ஓர கண்ணால் பாருங்கள், பக்கத்தில் ஓர கண்ணால் பார்க்குற மாதிரி பாருங்கள். ஒரு கண்ணு தானே அசையுது சொல்லுங்கள், ஒரு கண்ணு தான் அசையுதான்னு கேட்குறேன். ரெண்டு கண்ணும் போகும் ஒரே மாதிரி, ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி போகும். அழுவும் போது இந்த கண்ணு அழுவும், இந்த கண்ணு சிரிக்கும். அழுதா ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு என்ன பண்ணும்? ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டும் அப்படிதான் அழுவும். இன்னொன்று புரியுங்க, ரெண்டும் ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறோமே, ஒன்றே பார்க்கும், ஒரே மாதிரி தான் நகரும், ஒரே மாதிரி தான் என்ன பண்ணும்? அழுவும். இந்த கண்ணு சிமிட்டும் போது பார்த்துருக்கீங்களா? சில பேசும்போதே சிமிட்டு சிமிட்டு இருப்பான், வேற வேற சில ஆளு கஷ்டப்பட்டு சிமிட்டும், அது வேற. சாதாரணமாக சிமிட்டும் போது அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு தானாகவே தான் என்ன பண்ணும்? சிமிட்டும். ஒன்று சிமிட்டும் ஒன்று சிமிட்டும் அதெல்லாம் இல்லை, அது சிமிட்டும் போது ரெண்டும் சிமிட்டும். சிமிட்டு பாருங்களேன், சபையில் தானே சொல்கிறேன், கத்திரிக்க ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான் சிமிட்டும். இன்னும் நல்லா கவனிங்க, ஒரு கண்ணு இன்னொரு கண்ணை நேருக்கு நேராக பார்த்ததே கிடையாது. ஒரு கண்ணு இன்னொரு கண்ணை நேருக்கு நேராக பார்த்ததே கிடையாது, ஆனால் ரெண்டும் ஒன்றாவே இருக்கு. ஐக்கியம் என்பது கட்டரை நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தான் என் கண்ணும் செய்யும், என் கையும் செய்யும், என் மனசும் செய்யும்னு சொல்கிறானே, அந்த மனுஷனுடைய வீட்டில் வந்து விருந்து சாப்பிட ஆண்டவர் விரும்புகிறார்.